எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையை நான் இன்றைக்கு உங்களோடு சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றேன். எஃபிஐ டிஸ்கண்டினியூஸ் சர்விலன்ஸ் ஆஃப் முஸ்லீம் அமெரிக்கன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 15 இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் பியூட்டிஃபுல் கல்ச்சர். உளவு பார்க்கச் சென்றோம், முழு நிலவு பார்த்து நின்றோம் என்ற தலைப்பில் அது ஆரம்பமாகிறது. அமெரிக்காவில் சுமார் 3.3 மில்லியன் ஜனத்தொகை கொண்ட முஸ்லீம் சமூகத்தையும் அதன் நடவடிக்கைகளையும் கண்காணிக்க 2001 முதல் 2016 வரை சுமார் 15 வருடங்கள் 15,000 உளவாளிகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள பள்ளிவாயில்கள், குரானிய வகுப்புகள், வழிபாட்டு மற்றும் சமூக நிகழ்ச்சிகளின் இரகசிய ஒளிப்பதிவுகள் இது மற்றும் கண்காணிப்புகள் உலக அளவில் உள்ள 7485 முஸ்லீம் பிரபலங்களின் மின்னஞ்சல்கள் அதாவது மெயில்ஸ் என தேடி துருவி பார்த்து உளவு பார்த்து எஃபிஐயின் பணிப்பாளர் ஜேம்ஸ் பி கோமியும் அதன் முன்னாள் அதிகாரி கேசி ஹன்னாவும் சமர்ப்பித்த ஆய்வறிக்கையின் சாராம்சம் இது சகோதரர்களே. உலக மதங்களில் மிகப்பெரிய மதம் இஸ்லாம் என்பதும் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் அது எந்த அளவு சர்வதேச அளவில் எல்லோரையும் ஈர்க்கத்தக்க மதம் என்ற யதார்த்தத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இஸ்லாமிய உலகம் எத்துணை அதி அற்புதமான செயல்திறன்மிக்க பகுதிகளை கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். முஸ்லிம்களின் பல இல்லங்களுக்கு நாங்கள் ஊடுருவி ஆய்வு செய்தபோது உணர்வுபூர்வமான அரபு எழுத்துக்களையும் திரைச்சீலைகளையும் கண்டு மகிழ்ந்தோம். இஸ்லாமிய இல்லங்களில் அலங்கரித்து கொண்டிருந்த நூலகங்களில் நூல்களில் விரவி கிடந்த இறை தூதர் முகம்மதின் நேரடியான வார்த்தைகளான ஹதீஸ் அதாவது நபி மொழிகளால் நாங்கள் பெரிதும் கவரப்பட்டோம். பல வகையான அரேபிய, இந்தோனேசிய மற்றும் ஆப்பிரிக்க உணவுகளை ருசித்து உண்டோம். அத்தகைய உணவுகளை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் சுவைத்ததே இல்லை. அவர்கள் அருந்தும் தேநீர் கூட தேனமிர்தமாக இருந்தது. அதையும் அவர்கள் ரசித்து ருசித்து அருந்தினார்கள். இறைவன் பெயரை சொல்லி அவர்கள் அருந்தினார்கள். மேற்கித்திய பெண்கள் பெற்று வரும் சொத்துரிமையை விட அதிகமான சொத்துரிமையை முஸ்லிம் பெண்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்கின்ற உண்மையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். ஏன் முஸ்லிம்கள் பன்றி இறைச்சி உண்பதில்லை என்பது முதல் முஸ்லிம்களின் விடுமுறை நாள்கள் எவை, முஸ்லிம் பெண்கள் ஏன் தலையை மூடியவாறு உடை அணிகிறார்கள் என்பது வரையிலான பல்வேறு வினாக்களுக்கும் நாங்கள் விடை பெற்றோம். சில முஸ்லிம் குடிமக்களை அவர்களது சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தி பல நாள்களாக, ஏன் பல வாரங்களாக, ஏன் சில நேரம் பல மாதங்களாக தடுப்பு காவலில் வைத்திருந்த போது அவர்களிடமிருந்து இஸ்லாமின் உன்னதத்தன்மையையும் இறை உணர்வையும் நாங்கள் உணர்ந்தோம். பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க முஸ்லிம்களின் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த போது அவர்களது கடன் திட்டங்கள் கணக்குகள் அனைத்திலும் வட்டி தவிர்த்து கொள்ளப்பட்டிருந்ததை கண்டு இது எப்படி இவ்வாறு சாத்தியம் என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஐம்பெரும் தூண்களாக கருதப்படும் இஸ்லாமின் 5 கடமைகளே முஸ்லிம்களின் ஆன்மீக வாழ்வை வழி நடத்துகின்றன என்ற கருத்தில் நம்பிக்கையற்றிருந்தோம். ஆனால் அது உண்மை என அனுபவபூர்வமாக நாங்கள் இப்போது உணர்ந்து கொண்டோம். இறுதியாக என்ன இனிமையான மக்கள், என்ன இனிமையான மார்க்கம் என்று அதிசயித்து இந்த தருணத்தில் இஸ்லாமையும் அதன் உயரிய கலாச்சாரத்தையும் எங்களுக்கு கற்றுத்தந்தமைக்காக அமெரிக்க வாழ் முஸ்லிம்களுக்கு எங்கள் இதயத்திலிருந்து ஆழ்ந்த நன்றிகளை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் என்று அந்த ஆய்வறிக்கை முடிவுற்றது. சுபானல்லாஹ், என்ன ஒரு ஆச்சரியம்! காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்ற பாடலுக்கப்ப உளவு பார்க்க சென்றோம், முழு நிலவு பார்த்து நின்றோம் என்ற உன்னத நிலையை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அளித்திருக்கிறான். ஆகவே இது அமெரிக்க வாழ் முஸ்லிம்களிடையே ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்கம். இந்த 15 ஆண்டு கால அந்த ஸ்டடி, அந்த சர்வீலன்ஸில் அந்த எஃபிஐ கொடுத்திருக்கின்ற ஆழமான விஷயங்கள் இன்னும் இஸ்லாத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. அமெரிக்க வாழ் முஸ்லிம்களுக்கு நாம் இதயம் கனிந்த நன்றிகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடித்ததன் விளைவாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் வந்திருப்பது என்பதை நமக்கு இது ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. ஆகவே வாழ்வியலாக அது கொல்லப்படும் போது
அங்கே கசப்புணர்வுகள் நீங்கி பெரிய துறையில் அது அந்த அதிகாரிகளால் அது அலசப்படும் போது இஸ்லாமிய வாழ்வை அவர்கள் உணர்ந்து, இஸ்லாமிய கலாச்சாரத்தை உணர்ந்து, இஸ்லாமிய வாழ்வியல் பண்பாட்டை உணர்ந்து, அவர்களின் ஒழுக்கங்களை உணர்ந்து இன்றைக்கு மக்களுக்கு ஒரு ஆய்வறிக்கையாக அந்த எஃபிஐ சமர்ப்பித்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்த அந்த அமெரிக்க வாழ் இஸ்லாமிய மக்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே உலகம் முழுவதும் இன்றைக்கு இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருப்பது இது போன்ற கடைப்பிடிப்பாளர்களால் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்தியாவிலும் இது போன்ற ஒரு சூழல் நமக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த சூழலில் நாமும் இஸ்லாத்தை கடைபிடித்து அது மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு உங்களால் பெரிய பெரிய விஞ்ஞானிகளை உருவாக்க முடியாது, பெரிய பெரிய கணித மேதைகளை உருவாக்க முடியாது, பெரிய பெரிய மருத்துவர்களை உருவாக்க முடியாது. இது ஒரு அமெரிக்கர் சொன்னதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு பதிலாக அவர்களிடம் நீங்கள் போய் இஸ்லாத்தை சொல்லிவிடுங்க. பெரிய பெரிய பேராசிரியர்கள் உங்களால் உருவாக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள், இந்திய முஸ்லீம்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் அப்படி உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களிடத்திலே நீங்கள் இஸ்லாத்தை போய் சொல்லிவிட்டால் இஸ்லாம் மிக வேகமாக பரவும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆகவே இதனை நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலிலே நாம் இருக்கின்றோம். நாம் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தால் வடநாடுகளில் நிகழக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இங்கேயும் ஆரம்பித்துவிடும், இங்கேயும் நிகழ்ந்துவிடும். அதற்கு பல்வேறு கட்டமைப்பிலே அவர்கள் மிக வேகமாக வேலை செய்கிறார்கள். நாம் ஆமை வேகத்திலே கூட இல்லை இல்லையா? முயலும் ஆமையும் போனால் முயல் ஆமாவது கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு தான் இருக்கும். அந்த நாம் அது கூட போகாமல் ஒரே இடத்துல படுத்து தூங்கிட்டு தான் இருக்கும்னு தான் நான் சொல்வேன். ஆகவே இந்திய மக்கள் இதிலிருந்து நாம் பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாத்தை நாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து அதனை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழலிலே நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு செய்யவில்லை என்றால் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் மிகவும் வருத்தமடைந்து, மிகவும் கஷ்டப்பட்டு, மிகவும் வேதனைப்பட்டு தங்களுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதற்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நல்ல முறையிலே இஸ்லாத்தை கொடுத்து சென்றுள்ளார்கள். நமக்காக இஸ்லாத்தை மட்டுமல்ல நல்ல இயற்கை வளத்தையும், நல்ல மண்ணையும், நல்ல உணவையும், நல்ல சுகாதாரத்தையும், நமக்கு நல்ல ஒழுக்கவியல் பண்புகளையும் நமக்கு சொல்லி கொடுத்துள்ளார்கள். அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இளைஞர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருக்குமே இது உண்டு, எல்லோருக்குமே இதில் ஒரு பங்கு உண்டு. ஆகவே நாம் இஸ்லாத்துக்காக தினம் தினம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஐட்னரியில் ஒரு ஐட்னரி டெய்லி நம்மளுடைய இந்த 24 மணி நேரம் ஐட்னரியில் ஒரு ஐட்னரி நான் இன்றைக்கு அல்லாவுக்காக என்ன செஞ்சேன், இஸ்லாத்துக்காக என்ன செஞ்சேன், மறுமைக்காக என்ன செஞ்சேன், நாயகத்துக்காக என்ன செஞ்சேன் என்ற ஒரு உணர்வு நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்திலும், ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் இருந்தால்தான் இது சாத்தியமாகும். அவர்கள் 100 மடங்கு வேகத்தில் வேலை செய்கிறார்கள், நாம் 10 மடங்கு வேகத்தில் கூட வேலை செய்யவில்லை. ஆகவே நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். அதற்காக நம்முடைய அறிவையும் நேரத்தையும் நம்முடைய கல்வியையும் இறைவனுக்காக நாம் செலவு செய்யக்கூடியவர்களாக, மறுமை சிந்தனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய மக்களாக நம்மளை இறைவன் உண்டாக்கட்டும். அதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவனிடம் பிரார்த்தித்த வண்ணமாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.